ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம WWE 2K23 ஃபர்ஸ்ட் கேம் பிளே வந்து ஆட போகிறோம். யார் யாருக்கு மேட்ச்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக் லெஸ்னருக்கும் செத் ரோலின்ஸ்க்கும் தான். அடடா, எடுத்த உடனே நம்ம செத் ரோலின்ஸ் ப்ராக்கே வந்து பேக் ஷாட்ல ஒன்று போட்டு அடிச்சு விட்டாரு. ஆனால் பீஸ்ட் ரொம்ப மிகப்பெரிய ஆளுன்ற காரணத்தினால செத் ரோலின்ஸால பீஸ்ட்டை சமாளிக்க முடியுமா, அதுதான் இந்த கேம் பிளேல வந்து பார்க்க போகிறோம். ஆனால் பீஸ்ட்டை வச்சு ஆடிட்டு இருக்கிறது இந்த டைம் நான், இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கேம் பிளேன்றனால எனக்கு கண்ட்ரோலர்ஸ் பிளாக் பண்ணுறது எப்படி அதுன்னு வந்து தெரியாது. ஸோ குத்து மதிப்பாக நான் வந்து அடித்து இந்த செத் ரோலின்ஸை வந்து தூக்கி போட்டு மெதிக்க போகிறேன். அந்த கேம் பிளே தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு கேம் பிளே வந்து பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் சீக்கிரம் வந்து கண்ட்ரோலர்ஸ்லாம் வந்து கற்றுக்கிட்டு வேறு லெவலில் வந்து எல்லாரையும் வச்சு கேம் பிளே வந்து போட்டு ஆடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரியான கேம் பிளே வந்து பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயோ, பறந்து போய் பீஸ்ட் கீழே விழுந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செத் ரோலின்ஸுக்கு அவ்வளோ பவர்லாம் கிடையாது பீஸ்ட்டை புல் பண்ணி கீழே விட்டு தூக்கி அடிக்கிற அளவுக்குலாம். ஆனால் இப்போ பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அதை ஆடிட்டுருக்க ஒரு ஆள் நூப் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் செத் ரோலின்ஸால் அடிக்க முடியுது. இருந்தாலும் பீஸ்ட் இல்லை பாருங்கள், ஒரு கவுண்டுக்குள்ளேயே எடுத்துட்டாப்புல. அச்சோச்சோ, இந்த பேக் ஷாட்லாம் வந்து எனக்கு பிளாக் பண்ண தெரியாது. ஓ மை காட், எட்டி வாய் மேலேயே மெதிச்சு விட்டாப்புல. ஓகே, பீஸ்ட் அப்போ கூட பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து ரிக்கவரி ஆகிட்டாரு. இப்போ வந்து ஓ வாய் ஷாட் வந்து கொடுத்தா வந்து பிளாக் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுது போல். ஆனால் கரெக்டான டைமிங்கில் கொடுக்கணும், இல்லைனா வந்து அதை கொடுக்கறது பிளாக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓ மை காட், ரெண்டாவது வாட்டி எடுத்து வாய் மேலேயே அடிச்சிட்டாரு. இந்த வாட்டியும் பீஸ்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்ன்றனால என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டுக்குள்ளேயே பிளாக் பண்ணிட்டாரு. ஓ பீஸ்ட் வந்து இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பீஸ்ட் ஓ இவன் பிளாக் பண்ணிட்டாங்க, செத் ரோலின்ஸ் பிளாக் பண்ணிட்டான். ஓ ஆர் ஒன் ப்ரெஸ்யூம் பின்னா, ஓகே 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 ஓகே, இப்போ தான் புரியுது. ப்ரெஸ்யூம் பின் போனோன்னா மல்ல தூக்கி இப்படி டமால் டிமின் அடிக்கணும். ஓகே, சூப்ளாக் சூட்டி வந்து போட்டார். இனிமேல் வந்து செத் ரோலின்ஸ்க்கு வந்து தாங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னா. ஓ மை காட், என் வாய்மலையாடா அடித்தா இந்தாடா வாங்கிக்கூடான்னு சொல்லி பீஸ்ட் வந்து வாய்மலை அடித்தாரு. இப்போ பீஸ்ட் மேலே வாழ அப்படின்னு சொல்லி பெட்டு கட்டுறாரு. செத் ரோலின்ஸ் வந்து மேலே போய்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ ஓ மை காட், க்ளோத் லைன் ஷார்ட் க்ளோத் லைன் ஒன்று போட்டு விட்டாரு. இப்போ செத் ரோலின்ஸ் எப்படி வந்து பீஸ்ட்டை சமாளிக்கிறாருன்னு பார்க்கலாம். ஏன்னா பீஸ்ட் இப்போ தான் ஒரு ஒரு மூவாக கற்றுக்கிட்டு தூக்கி போட வச்சிருக்காரு. ஓ ஃப்ரண்ட் லைன் க்ளோத், அதுனா ஹேண்ட் சப்ளெக்ஸ் வந்து போட்டார். இப்போ இதே மாதிரி அடிச்சுட்டு இருந்தாருன்னா செத் ரோலின்ஸ்க்கு வந்து பாடி வீக்கணும். பீஸ்ட்டுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தலை வீக் ஆயிடுச்சு எல்லோ கலர். ஸோ அது வந்து டயர்டு தான், ஒன்றும் பெரிய அளவில் வீக்னஸ்லாம் கிடையாது. ஆனால் பாடி பாருங்கள், நம்ம செத் ரோலின்ஸ் ஆரஞ்சு கலரு. இதே மாதிரி தூக்கி சூப்ளெக்ஸ் இப்படி அடிச்சுட்டே இருந்தால் சீக்கிரமாக வந்து வீக் ஆயிடுவாப்பில். நம்ம செத் ரோலின்ஸால் எப்படி வந்து பீஸ்ட்டை சமாளிக்க முடியுது அப்படின்றத பார்ப்போம். ஓ மை காட், ஹெட்டில் சரியான அடி விழுந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செத் ரோலின்ஸ் வந்து அந்த ஷீல்டு இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த ஷீல்டோடைய ஒரு பார்ட் அப்படின்றதுனால டீன் ஆம்ப்ரோஸ் இல்லைன்னா ரோமன் ரைன்ஸ் த பவர் ஹவுஸ் வந்து காப்பாற்றுவாங்களா அப்படின்றது தெரில. பீப்புள்ஸ் எல்லாம் ஏன் இப்போ கத்திட்டு இருக்காங்கன்னு தெரில. மேபி ரோமன் ரைன்ஸ் ஏதாவது இன்டர்ஃபியர் பண்ணுறானா. ஓ மை காட், சரியான அடி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓ நான் எதிர்பார்த்தேன் இந்த வாட்டி அவன் பிளாக் பண்ணுறவனே, ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கானேன்னு சொல்லி அதே மாதிரி பிளாக் பண்ணாட் சார். கரெக்டாக வந்து அந்த ஒய் கொடுத்துருந்தா அட்லீஸ்ட் ஓ இன்ஸ்டன்ட் ரிகவரி கொடுத்துட்டாங்க. இப்போ பிராக் வந்து எழுந்துட்டான். ஓகே, பிராக் வந்து எழுந்துட்டா எதுவுமே ஓ மை காட், நெக்கில் வந்து சரியான அடி. என்னங்க இது, அந்த நாப்டோல் ப்ராடக்ட் வந்து இருப்பாங்க பார்த்தீங்களா. ஓ மை காட், இதை ஒரு அற்புதமான சீப்பு, இதில் இருந்து நீங்கள் முடி சீவலாம், அது மட்டும் இல்லாமல் ஹேரை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க பாரு. அந்த மாதிரி WWE ஆடுறா அப்படின்னு சொன்னால் ஓ மை காட் ஓ மை காட்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஓகே கைஸ், நீங்கள் யாரெல்லாம் வந்து இங்கே ப்ராக் லெஸ்னரோட ஃபேன் இருக்கீங்க, ஒரு கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ரோமன் ரைன்ஸ் வருவாரா மாத்தாரா செத் ரோலின்ஸை காப்பாற்றுறதுக்கு அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே வந்து பிரதர்ஸ் தான், ஆனால் ரொம்ப நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா செத் ரோலின்ஸ் வந்து ரோமன் ரைன்ஸ் முதுகில் சேர் அடிச்சு டொமால் டிமில் ஒன்று அடித்த காரணத்தினால ஃபீல்டு பிரிஞ்சு போச்சு. ஓகே, ஓ ஓ ஓ ஓ பிளாக் பண்ணிட்டாங்க சார். நான் எதிர்பார்த்தேன் இவன் பிளாக் பண்ணுவான்னு சொல்லிட்டு, ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பிளாக் பண்ணான். இல்லைனா நம்ம ஆர்டிஎம்ஏ கொடுத்துருந்தோன்னா ஸ்பெஷல் மூமெண்ட் அந்த மாதிரி போட்டுடலாம். இப்போ வந்து இதை எடுத்தால் நான் அடிச்சிடலான்னு நினைக்கிறான். ஓகே, போட்டு காசு இப்போ இப்போ கேட்குது, இப்பயும் கொடுக்க வேணாம். அதுக்குள்ள நம்ம சேரை வந்து எடுத்துக்கலாம். ஆர்டிஎம்ஏ போட்டாச்சு, இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஆர்டிஎம்ஏ போட்டால் ஓ இது வந்து ஸ்பெஷல் எபிலிட்டி மூங்க, திரும்பவும் கேட்குது. ஆனால் திரும்பவும் நான் வந்து அதை எடுக்க மாட்டேன். அதுக்குள்ள நான் எல்லாம் எடுத்து சேர் எடுத்து அவன் வாய்மேலே இப்போ அடிக்கிறேன் கைஸ். எந்திரா, ஓ பிளாக் பண்ணான் செத் ரோலின்ஸ், பிளாக் பண்ணிட்டான். இப்போ பீஸ்ட் வந்து கீழே தள்ளி விட்டுட்டாங்க. பீஸ்ட்டு கீழே இருக்கான். இப்போ செத் ரோலின்ஸ் சேர் எடுப்பான்னு பார்த்தா சேர் வந்து எடுக்கல. ஓ ஓ பின் பண்ணுறான் ஒன். ஓகே, இவ்வளோ நேரமாக அடித்தோம் பார்த்தீங்கன்னா செத் ரோலின்ஸால் வந்து பீஸ்ட்டை வந்து ஒரு அடிக்கு ஒரு கவுண்ட்
மாடி வாய் மல்லி அடிக்கிறாங்க பாவங்க. இப்போ இந்த ஷார்ட் வந்து என்னடா முதுகில் எல்லாம் கீறி விட்றா இல்லை பீஸ்ட் எவ்வளோ பெரிய ஆள் இவன் முதுகில் போய் தொறிஞ்சு விட்டுட்டுருக்காங்க கொசு கடிச்சுன்னு சொல்லி. அது இல்லைங்க கிங்காங் கொசுலாம் கொடுத்துட்ருக்கான் இவன் அடிப்பான மாட்டானா அடப்பாவி பீஸ்ட்டு மேலேயே குத்துறியாடா. ஓகேங்க பீஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூஎஃப்சியில் ஹெவி வெயிட் சாம்பியன். அது தெரியாமல் நம்ம செத் ரோலிங் வந்து பீஸ்ட் மூஞ்சில் வந்து குத்திட்டு இருக்கா போல. இப்போ பீஸ்ட் வந்து எந்திரிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஓ ரிவர்சல் கெடுச்சு காய்ஸ் ஒன் ஓ ஓ மை காட் இதுதாங்க பீஸ்ட். பீஸ்ட் தாங்க பீஸ்ட் இவ்வளோ நேரம் போட்டு அடித்து கூட அவனால் கவுண்ட் டூ கூட வாங்க முடியல. இன்னும் யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரு வேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ராக் லெஸ்னர் உங்கள் வீட்டுக்கு வந்து சூப்ளெக்ஸ் போடுவார். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சூப்ளெக்ஸ் வேணான்னா சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. சூப்ளெக்ஸ் ஐடி வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா உங்கள் இஷ்டம். அப்புறம் அவ்வளோதாங்க வாங்கிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி முடிச்சு விட்றேன் அவனை போடு. இது நெக் பிரேக்கரா இல்லைங்க இது ஒரு டைப்பான சூப்ளெக்ஸ் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ அடி வாங்கினாலும் பாருங்களேன் அந்த ஒரு இதுக்கு தாண்ட மாட்டேறான். பாடியும் வந்து நல்லா தாங்குது. இப்போ தான் வந்து ஆரஞ்சு கலர்லேயே மாறி இருக்குது ப்ராக் லெஸ்னரோட பாடி. இவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்காடே இன்னமும் டீன் ஆம்ப்ரோஸும் வரல ரோமன் ரைட்ஸும் வரல. இவங்கெல்லாம் என்னங்க பிரதர்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க யாரோ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலன்னா எப்படிங்க? இப்போ கமாண்டேட்டர்ஸ்லாம் வந்து என்ன லுக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம ரோமன் ரைட்ஸ் யாராவது வந்து இவனை சேவ் பண்ணுவாங்க அப்படின்னா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இவனை சேவ் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லைங்க. யாருமே வந்து இவனை காப்பாற்ற முடியாது ப்ராக் லெஸ்னர்லேருந்து சத்தியமாக முடியாதுங்க. ஏன்னா இவன் வந்து வேறு லெவல் ஒரு ஸ்டாமினா இருக்கிற ஒரு ஆள். இவனை அடிக்கணுன்னா ஆமாம் நான் கூட பிளாக் பண்ணிட்டானே சரி கையிலேருந்து பிடிங்கிடுவான்னு பார்த்தேன் ஆனால் மிஸ் அவுட் பண்ணிட்டான். அப்பா உடஞ்சி போச்சுங்க ஐஸ் உடஞ்சி போச்சு சொன்னால் ஓ மை காட் மேலே போய் அது வேற எடுக்கிறான் கிழிஞ்சது போங்க. இனிமேல் வாய்ப்பே இல்லை. என்ன தான் பண்ண போகிறான்னு தெரில. செத் ரோலின்ஸ் இவன் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பே சுத்தமாக இல்லையே. எந்த மாதிரி வின் பண்ணுறான் இல்லை வின் பண்ணுறானா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஓகே பின்ஃபால் வந்து கேட்டு பார்க்கலாம். மண்டையில் சரியான அடி விழுந்துருக்கு. ஸோ கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தட்டி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ் ரோமனும் வரல டீன் அமர்ஸும் வரல. சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ.